வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 175 கிராம் பீட்ரூட்டு கழுவி தோல் சீவி இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் நறுக்கிங்க மிக்சியில் அடித்து வடிகட்டணும், அதுக்காக நான் சீச்சிருக்கேன். 1/2 கப்பு சர்க்கரை, இதையும் அழுத்தி இழந்ததுனால அதையும் அழுத்தி இழந்திருக்கேன். 1/2 கப்பு 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 4-5 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 10 பாதாம், 10 முந்திரி, கொஞ்சம் வெள்ளரி விதை, 5-6 டேட்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் நீளவாக்கில். கொஞ்சம் நெய் வேணும், கொஞ்சம் நெய் 5-6 டேபிள்ஸ்பூன் வேணும். ட்ரேயில் நெய் இந்த மாதிரி ப்ரஷில் தடவி கொஞ்சம் வெள்ளரி விதை போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளரி விதை இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கடிப்படையிலையும் நல்லாயிருக்கும் சாப்பிடையில். தடவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸு மேலே அப்புறம் போட்டுக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறது, வடிகட்டி இதை அரைச்சி வடிகட்டிக்கிட்டு வந்துடுறேன். பீட்ரூட்டை போய் அரைச்சி மிக்சியில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேன். இப்போ வடிகட்டிட்டு காமிக்கிறேன். பாதாம் பருப்பு பாருங்க, வேணும் கேக்குக்கெல்லாம் போட வேணும்னா இந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சீக்கணும். நம்ம காய்கறி சீவோம்லாம், முட்டைக்கோசுலாம் ஜிப்ஸ் கட்டையில் சீச்சா இப்படி நல்லா நைஸாக வந்துடும். சும்மா 4 பருப்பு இருந்தால் கூட நிறைய தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த பீட்ரூட் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு இந்த சாறு தான் வேணும், சக்கை வேண்டாம், அதெல்லாம் தூக்கிப்பட்டாச்சு. இந்த எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேனில். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயே எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு உருகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு எரியல, இதில் ஊற்றி கலந்துக்குவோம். 1/2 டம்ளர் ஊற்றி நான் இந்த 1 டம்ளர் ஊற்றி அடித்தேன், தெரித்து முக்கால் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த சக்கையில் நிறைய பீட்ரூட்டாக இருந்துச்சு, திரும்ப கொஞ்சம் ஊற்றி அரைச்சிட்டேன். அந்த இது சர்க்கரையை போட்டுக்கலாம். அடுப்பு எரியலை, 1/2 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். பீட்ரூட் வேறு இனிக்கும், நீங்கள் கூட வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஏலக்காய் பொடி, 4-5 ஏலக்காய் முனிக்கி வச்ச பொடியும் போட்டுக்கிறேன். இது இந்த டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்தேன் சோள மாவு கார்ன்ஃப்ளவரு, அதுக்கு 5 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அது நல்லா அடியில் ஒட்டிக்குது. கலக்கிட்டு கட்டி இல்லாமல் ஊற்றிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு இந்த ஒட்டியிருக்கு லேசாக 1 ஸ்பூன் ஊற்றி கலையை ஊற்றிக்கிறேன். அப்படியே கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஏற்றி விட வேண்டியதான். இனிமேல் தான் மூட்டை போகிறேன். சிம்மில் மீடியமுக்கு கொஞ்சம் குறைச்சி, சிம்முக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். முதல்ல 1 நிமிஷம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பிடிக்கையில் குறைச்சிட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். தண்ணி இருக்குது, இந்த ஜூஸ் தான் நமக்கு வேணும். நான் அந்த புளி வடிகட்டுற பெரிய வடிகட்டு பெருங்கன் வடிகட்டியில் வடிகட்டிக்கிட்டேன். பாருங்க நல்லா கொதிக்குது, கொதிச்சு வேகுது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கரண்டி நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், கை விடாமல் கிண்டணும். 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். முதல்ல 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன், இன்னும் 2 ஸ்பூன் தேவைப்படும். நல்லா அல்வா மாதிரி உருண்டுக்கிட்டு வரையில கொட்டணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டனால சீக்கிரம் இஞ்சிக்கிறஞ்சு. உங்கள்கிட்ட இல்லைன்னா கோதுமை போட்டுக்கோங்க, இல்லைன்னா மைதா கூட போடலாம். அது கெடுதான்னு நினச்சிங்கன்னா கோதுமை போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும், அடியில் பிடிச்சிடாமல். அதுக்கு தான் நான்ஸ்டிக் பேன் வைக்கிறது. அது வெந்தால் நல்லா உருண்டுக்கிட்டு வந்துடும். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். தீயை குறைச்சி வச்சுட்டு 6 ஸ்பூன் தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது. அது தெரியும் உங்களுக்கு, கண்ணாடி மாதிரி கோதுமை எல்லாம் கக்கிக்கிட்டு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஊற்ற வேண்டாம்.
அல்வாக்குள்ள நெய் ஊற்றினா நல்லா இருக்கும், ரீஃபைண்ட் ஆயில் நல்லா இருக்காது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும், அவள் தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன், கொஞ்சம் மீடியம் ஆக்கிற தெரிக்கும் தள்ளி நினைக்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இந்த பருப்புலாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், வெள்ளரி விதை வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கிறேன், மேலாக கார்னிஷனுக்கு இதெல்லாம் போட்டேன். நல்லா உருண்டுக்கிட்டு வருது வரணும். கொஞ்சம் 7-8 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அப்படி நல்லா சுற்றிக்கிட்டு வருதா பாருங்க, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதில் போட்டுட்டு நெய்யை தொட்டுட்டு உருட்டி பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி உருட்டை வரணும். அதே பாதம் கொஞ்சம் இருக்கட்டும், இப்போ தான் சுருளுது. நெய் இருந்ததெல்லாம் ஊற்றிட்டேன், 8 ஸ்பூனுக்கிட்ட கொஞ்சம் ஊற்றி நான் சுருண்டுட்டேன். வெந்துருச்சு கொஞ்சம், இப்போ தான் உருண்டுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரட்டும், இப்போ தான் பழம் வரும். சுருண்டு வந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு தட்டில் வச்சுட்டு நெய்யை தொட்டுக்கிட்டு உருட்டி பார்த்தா உருட்டை வரணும். கொஞ்சம் கொஞ்சம் இலகலா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். போட்டோம் சரியா வெந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் நின்று காட்டுறேன். இப்படி கையில் தொட்டு நெய்யை தொட்டுக்கிட்டு சுடும், கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நெய்யை தொட்டு உருட்டி பார்த்தா அல்வா மாதிரி உருட்டை வரும். அதான் பார்த்தோம் இந்த உருண்டுக்கிட்டு வருது வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம், அப்போ தான் நல்லா வெட்ட வரும். ஒரு 5 நிமிஷம் நின்று காட்டுறேன். இந்த பாருங்க அல்வா நல்லா உருண்டுக்கிட்டு வந்துருச்சு, இப்படி உருண்டுக்கிட்டு வரணும். முதல்ல பார்த்துட்டேன், இப்போ தான் வந்துருச்சு சொன்னேன்ல. தண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் ஆற விட்டு நெய்யை தொட்டு உருட்டி பார்த்தா உருட்டை வரணும். இப்போ பாருங்கள் நல்லா சட்டியிலே ஒட்டாமல் வருது பாருங்கள். இதே அல்வா பதம் தான் வேறுதா, இப்போ எடுத்து கொட்டிடணும். இந்த ட்ரேயில் எல்லாம் கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நல்லா ஒன்று திறந்து ஒரு பால் மாதிரி வரணும். இப்போ போட்டுறேன், கொட்டிடுறேன். இந்த ஓரத்தில் தான் இந்த அடை வச்சுருக்கேன், கொஞ்சம் தானே அவ்வளோதான் வரும். கொட்டிருங்க, ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இறுகிக்கிட்டோம். கொட்டி ஒரு கரண்டியில் நெய்யை தொட்டுக்கிட்டு தடவி விட்டுறணும், இல்லைன்னா கரெக்டாக வராது. சுடுது சட்டி தொட முடியும். பின்னாடி பக்கம் நெய்யை தொட்டுக்கிட்டு மட்டப்படுத்தி தடவி விட்டணும். இப்போ தான் சூடாக இருக்கையில தடவிடணும், ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வராது, கொஞ்சம் கெட்டியாயிடும். பாதிக்கு தான் போட்டு வச்சுருந்தேன் நான், இந்த கரெக்டாக பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலலாம் சரியாக வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஆரோட்டி இந்த சட்டியில் ஒட்டலை பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி லேசாக தடவிக்குவோம், சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அழகாக பண்ணி வச்சுட்டு ஆற வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா தான் வெட்டணும். இப்படி அவசரமாக வேணால் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்டு தான் போட்டதுனால அவ்வளோதான் வந்திருக்கு, போட்டு பார்க்குறதுக்காக தான் பண்ணேன்.
போட்டு காட்டுவோம்ட்டு கொஞ்சம்தான் போட்டேன். இந்த நல்லா சமப்படுத்தி விட்டீங்கன்னா ஆரோட்டி மேலாக அந்த கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கீழேயும் போட்டிருக்கேன், மேலாக கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் கலரு. வேரிச்சம்பளம் இது இல்லை, பாதாம் முந்திரியும் தான் போட்டிருக்கேன். பிஸ்தா இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. காய் இதே கொஞ்சம் நிறைய போட்டேன். இந்த தூவிட்டேன் எல்லாத்தையும், இந்த வெள்ளரி விதையெல்லாம் ஆரட்டும். ஆரோட்டி வெட்டிட்டு காட்டுறேன். கண்ணா தான் அழகாக வரும். ஆரோட்டி ஒரு நேரம் வர. இந்த நம்ம போட்ட பீட்ரூட் அல்வா தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த வெட்டி எடுத்து திருப்பி விட்டேன். இந்த வெட்டுறேன், இந்த மாதிரி வெட்டிட்டு காமிக்கிறேன். இந்த இருங்க, அப்படி இல்லை, இந்த வெட்டிட்டேன் பாருங்க, சின்னமாக இருக்குது. கொஞ்சம் நல்ல அருமையாக ஸ்லைஸ் போட வருது பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த அப்படி நல்லா அந்த நம்ம இந்த அல்வா மாதிரியே வருது, கோதுமை அல்வா மாதிரியே பாருங்க. இப்போ பாருங்க, இப்படி நீளமாக நல்லா வருது. ஒரு பீட்ரூட் தான் போட்டோம், அதுக்கே எத்தனை பீஸ் வந்திருக்கு பாருங்க. நிறைய வந்துருச்சு, நல்லா அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த பாருங்க, இது சாஃப்டாக நல்லா இருக்கு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.